ஹாய் நண்பர்களே, ஓஎம்ஆர் ஃபிஷிங் பெட்டாலிய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் கடலில் மீன் பிடிச்சிருந்தோம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த யூஸ் பண்ண பொருள்லாம் என்னென்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் போட போகிறேன். என்னோட நண்பர் குரு வந்து கடலில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் தான். இவர் ராஜா, இவர் தான் எங்களுக்கு வந்து எல்லாமே விஷயம் சொல்லித்தராரு. அதனால் இவர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கனாலும் நான் உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். வாங்க, இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம பார்த்து கற்றுக்கலாம். ராஜனா, அந்த பொருள் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா, அந்த பொருள் பேர் என்னன்னா? சாஃப்ளூர். சாஃப்ளூர் எந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? அந்த சாஃப்ளூர் யூஸ் பண்ணலாம், ஆ கல் சங்கரா யூஸ் பண்ணலாம், அடைக்கு யூஸ் பண்ணலாம், ஓரா யூஸ் பண்ணலாம். இது சின்ன சின்ன மீன் பாறை அடிக்கும், கம்பல்சரி கொடுவா அடிக்கும். கம்பல்சரி கொடுவா அடிச்சிடும். ஓகேண்ணா, இதுல என்னென்ன கலர்ண்ணா கிடைக்கும் நமக்கு? ஒயிட் கிடைக்கும், ஆரஞ்சு கிடைக்கும். இது நம்ம பாறைக்கு பாறை ஓரம் அடிக்கலாம். ஒயிட் வந்து கம்பல்சரி நல்லா அடிக்கும், நைட் நேரத்தில் ஒயிட் போட நல்லா இருக்கும். மற்ற கலர் தண்ணி மாறுச்சுன்னா, சேஞ்ச் மாறுச்சுன்னா அதில் வந்து நம்ம ஆரஞ்சு கம்பல்சரி, ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ இதெல்லாம் கம்பல்சரி அடிக்கும். தண்ணி நல்லா பியூரா இருந்ததுன்னா கம்பல்சரி கொடுவா இந்த ஒயிட்ல அடிக்கும். உள்ள ரிப்ளேட்டர் மாதிரி இருக்கும். இது பாருங்க, தெரியும் உங்களுக்கு உள்ளே. ஓகேண்ணா, சரிங்களா? இது நல்லா இருக்கும், நல்ல ரிசல்ட், ஒயிட் நல்ல ரிசல்ட் இருக்கு. கண்டிப்பா. ஓகேண்ணா, எதை எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க, எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த பாப்பர் இப்ப வரது கிடையாது, இது வந்து வுட் பாப்பர். வுட் பாப்பர் வுட்ல வரது. கம்பல்சரி வந்து பார் அடிக்கும், பிழிஞ்சா கம்பல்சரி அடிக்கும், பிழிஞ்சா அடிக்கும், பார் அடிக்கும். இது ரெண்டு அடிக்கும். தேக்கு வுட்டு. தேக்கு வுட்டு. ஆமா, தேக்குல இருக்கு. ஆ, ஓகே. இந்த பாத்தீங்க, தெரியும் உங்களுக்கு, கட்ட அடிபட்டது. ஆ, இப்ப இது வரது கிடையாது, அப்படியே வந்தா கிரேட் ஜாஸ்தி. இது ஓகேண்ணா. ஓகேண்ணா, வேற எந்த மீன் அடிக்கும் இந்த பாப்பர்ல? இது கம்பல்சரி அதான் சொன்னேன், சீலா கம்பல்சரி, பிளிஞ்சா கம்பல்சரி, பாறை நல்லா அடிக்கும். ஓகேண்ணா, ஏன்னா கிரீனு, கீழே வந்து ஒயிட் ரிப்ளைட்டர். ஓகே, நல்லா இருக்கும். வேற என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அதுக்கு? அதுக்கு கோல்டு, கோல்டும் யூஸ் பண்ணலாம். இந்த பாப்பர், ஆமா இந்த பாப்பர் கோல்டு கம்பல்சரி ரிசல்ட். இதுக்கும் இது வந்து பிளிஞ்சாலும் கம்பல்சரி அடிக்கும். ஆனால் லைட் கலரோட கலர், கலரை பார்த்து நம்ம அடிக்கணும். ரொம்ப ப்ளூவா இருந்ததுன்னா இந்த கலர் ரெட் அடிக்கலாம். ரொம்ப தண்ணி கலர் ஃபுல் பியூர் அப்படி ப்ளூ அப்படி இருந்ததுன்னா நம்ம இதை அடிச்சோம்னா அந்த கலருக்கு அது டிஃபரெண்ட் தெரியாது. கொஞ்சம் தண்ணி கலர் கம்மியா இருக்கும், அப்போ ப்ளூ நல்லா இருக்கும், ரிசல்ட் கொடுக்கும் கம்பல்சரி. இதெல்லாம் ரெண்டாவது இந்த டைகர் பாப்பரும் நல்லா இருக்கும். டைகர் பாப்பரும் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து வுட்டானா இல்ல என்ன? இல்ல, இது வந்து ஃபைபர். ஃபைபர், ஃபைபர் ரூட்ஸ் இன் பேர், ரூட்ஸ் இன் பேர். ஆமா, ஆல்கோ கம்பெனி. ஆல்கோ கம்பெனி, சரிண்ணா, சரிண்ணா. இது நல்லா இருக்கும். ரெண்டாவது பாருக்கு இன்னும் யூஸ்னா, இந்த எப்படி சொல்றது உங்களுக்கு, கிரீன் இது வந்து பஞ்சுன்னு சொல்லுவாங்க, இது நாங்களே கட்டுறது, இது நாங்களே ஹோம்மேட், இது நாங்களே பண்ணுறது. ஓகேண்ணா, கடையில் வாங்கினா அது வந்து ஒரு பஞ்சோட ரேட்டு 300-400 ரூபாம்பாங்க. அது நாம்ளே ஒரு ரெடிமேட் பஞ்சு வாங்கிட்டு போனோம்னா பாரிஸில் இருக்கும், அதில் போனோம் வாங்கிட்டு ரெண்டு முள் இதில் இருக்கும். சரிண்ணா, பாறை இதில் பாறை பிடிக்கலாம், வாழை மீன் பிடிக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வாழை மீன் பிடிச்சிருக்கேன் இதில், இந்த பஞ்சில், ஒயிட் பஞ்சு. பாறை நல்லா அடிக்கும், நல்லா அடிக்கும், லைட் வெச்சது கிளியரா தெரியும். இந்த பஞ்சு கலர் இது மட்டும் தானா இல்ல கலர் நல்லா இருக்கும்? ஒயிட், ஒயிட் வந்து எல்லா குயிக் ரிசல்ட். அது மற்ற கலரா இருந்தா வேற வேற மாட்டோம் மீனுங்க. இது வந்து நம்ம ஒரிஜினல் வார்ம் போறோம்ல, கடல் புழு ஆத்து பூச்சின்னு. ஆமா, அதுதான் இது. இது ரெடிமேடு. சப்போஸ் அந்த புழு கிடைக்கலனால் நாம இத வந்து மடவு மீன் யூஸ் பண்ணலாம், மடவு மீன் கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். பார்த்தா இப்படிதான் தெரியும், ஒரிஜினல் மாதிரியே தெரியும். ஒரிஜினல் மாதிரி. ஆமா, இது வந்து ஆத்து பூச்சி நம்ம சொல்லுவோம், ஆத்துல எடுக்கிறது. சரிண்ணா, இது வந்து கடல் பூச்சி இருக்கு, இதை நம்ம மீனை ஏமாத்தி பிடிக்கிறதுக்கு. இதெல்லாம் ஏமாத்தி பிடிக்க, அதே வாசனை இருக்கும், மற்றபடிலாம் ஒண்ணும் இல்லை. ரெண்டாவது இது வந்து கடல் பூச்சி, இது கடல் வாம் மாதிரியே இருக்கும், ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், அதே ஸ்மெல் வரும். நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மூக்கிட்ட வச்சு காட்டுவேன் பக்கத்துல. ஐயோ பரவாயில்ல, இது வந்து கடல் பூச்சி இருக்கும். பாத்தேன் கிளியரா, கையில பிடிவீங்கண்ணா, கையில வச்சு கட்டீங்களா? கடல் பூச்சி இந்த கலர் தான் இருக்கும், ஸ்மெல் பார்த்தாலும் அந்த இதுதான் இருக்கும். ஓகேண்ணா, இந்த பாக்ஸ் ரேட் எவ்வளோண்ணா வருது உங்களுக்கு? இல்லை இது வந்து ஆன்லைனில் வாங்குறது 350 ரூபா வரும்.
சரிண்ணா அதில் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைட்ல இன்னொன்று இருக்கு, ரப்பர். ரப்பர் பெரிய மீன் கடிக்கிறது. இது கிராம் வந்து, இது கிராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் வரும். ஒரு முள்ளு வரும். பொதுவா வந்து சீலா மீன் வந்து மேல வந்து அடிக்காது, கீழே வந்து அடிக்காது. அதனால வந்து இந்த சைடு ரப்பர் இருக்கிறதுனால மீன் மிஸ் ஆகாது வாய்ப்பு இருக்கிறனால இந்த ஃப்ரண்ட் முள்ளு, ரெண்டாவது வந்து முதுபாகத்துல ஒரு முள்ளு இருக்கும். ஓகே, இது இப்ப இங்க வருதான்னு தெரியல. இப்ப வரது சைனா பீஸ் ஏதோ வரது கேள்விப்பட்டேன். இது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷமா வச்சிருக்கேன். வரும் நீங்க போட் ஸ்டிக்ல அடிச்சீங்கன்னா அது இருக்கும். ஏன்னா சிலது வந்து அது மிக்சர்ல எல்லாம் ஸ்டிக்ல அடிக்க முடியாது. மெலி ஸ்டிக்ல அடிச்சீங்கன்னா முறை சீக்கிரம் உடஞ்சிடும், உடஞ்ச அந்த குச்சி வேஸ்ட், அதோட ஆக்சிடென்ட் மாறிடும். இதே வந்து நீங்க போட்ல இருந்தீங்கன்னா அந்த 80 கிராம்ல நம்ம எப்படி ஏம் பண்ணி அடிக்கிறோமோ அந்த காத்து வாரத்துல போய் கரெக்டா விடும். சரிண்ணா, இது இல்லாம அந்த பாப்பர்ல வந்து இந்த முகம் வந்து கடம முகம் மாதிரி அகலமா இருக்கும், பள்ளமா இருக்கும். இது பள்ளம் தெரியாது உங்களுக்கு, அது பள்ளமா இருக்கும். காரணம்னா இது வந்து தண்ணி லைட்டா ஸ்கோடிமெண்ட் வரும் அப்படி. ஆனா அந்த பெரிய சார் இருந்தா தண்ணி வந்து ஃப்ரீடமா பெருசாகிட்டு வரும். அதுல வந்து கீழே மீனா அந்த சவுண்டு கீழே கலர் ரெட் ஒயிட் தெரிஞ்சாலுமே அது வந்து அடிக்கிற வாய்ப்பு இருக்கு. அடிச்சாலும் பெரிய மீன் தான். ஓகேண்ணா, வேற நம்மள்ட்ட வேற என்னென்ன ஐட்டம் இருக்கு? இந்த ரெட் அண்ட் ஒயிட் என்னன்னா, ரெட் அண்ட் ஒயிட் எடுங்க. ரெட் அண்ட் ஒயிட் இது வந்து ஆல்கோ சாலிட்னு பேரு. அது வந்து இது எப்படின்னா பாப்பர் மாதிரி வராது, இது ஒரிஜினல் மீன் மாதிரி. ஆக்சன் வந்து தண்ணிக்கும் இதுக்கும் சும்மா ஒரு ஜான் இவ்வளவுதான். அது நல்லா ஆக்சன் தரும், மீன் மாதிரி சேம் டிட்டோ அதே மாதிரி தரும். நல்லா பாத்துங்க, இஸ்ரேல்ல கிடைக்கும், பொசிஷன்ஸ்ல கிடைக்கும், இஸ்ரேல்ல கிடைக்கும். அவர்கிட்ட வந்து ரேட்டு சீப் தான். மற்ற இடத்துல வந்து வாங்கினோம்னா இதோட ரேட்டு வந்து 565 ரூபா, பொசிஷன்ல வாங்கினா 540 ரூபா ரேட்டு. இது போட்டுருக்காங்க பாருங்க, அதுக்கு இதுக்கும் 35 ரூபா 40 ரூபா கம்மி தான். ஓகே, நல்லா இருக்கும் குவாலிட்டியா ஒரு கையில. சரிங்களா, அது இதோட weight கிராம் எவ்வளவுனா, அந்தோட இதோட கிராம் 52 கிராம். 52 கிராம், ஆமா. இந்த பாக்குறோம், இது வரைக்கும் பாருங்க, இந்த பாக்குறோம், 52 கிராம் வரும். ரெண்டும் 52, ஆமா 52, ஆமா. சரிண்ணா, இது வந்து டெட் பாம் எரா, இது பேர் பிரான் பேரு. இது பிரஸ்லிஷ் இருந்தா கொடு அடிக்கும், கொடு ஆமா கல்லூரி அடிக்கும் இதெல்லாம். சரி, இது வந்து பாறை ஓரம் போடலாம், இது கொடுவாக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் தரும். ஓகேண்ணா, சரிங்களா. இதில் வந்து உங்களுக்கு லக்கி பர்சன் அப்படின்னு சொன்னால் எந்த பாப்பர் சொல்லுவீங்க? ரொம்ப எனக்கு ரொம்ப இது அதிகமாக அடிச்சு கொடுத்தது அப்படின்னு சொன்னதே எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப அடிச்சு கொடுத்ததுன்னா எப்படி சொல்றது உங்களுக்கு, இந்த ரெட் அண்ட் ஒயிட் சொல்லலாம். மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணுறது இந்த ரெட் அண்ட் ஒயிட் பாப்பர் தான். இந்த பாப்பர் தான், ஆமாம், இந்த பாப்பர் தான். இதுல எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எத்தனை கிராம், எத்தனை மீன் அடிச்சிருக்கீங்க? 52 கிராம் இதுவும். இதுல வந்து கணக்குலாம் சொல்ல முடியாது, அவ்வளவு மீன், அவ்வளவு மீன் அடிச்சிருக்கீங்க. ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ரிசல்ட் நம்ம ஏரியால கிடைக்குது. ஆமா, ஏன்னா ஒரு சில பேர் வந்து 3 பாப்பர் தான் வச்சிருப்பாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஜாலிட்டி மீன் 550 ரூபா அத்துணும் போயிடும், என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப ஒரு சில பேர் என்ன பண்ற, ஸ்டீல்ல இது செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்டீல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து இப்ப ஸ்டீல்ல ரெடி பண்றாரு. அதே மாதிரி ஸ்பூன் ஒன்று இருக்கும் அதுல கூட, ஆமா, அது வந்து ஜிக் பண்ணலாம், ரெண்டா த்ரோயிங் பண்ணலாம். அது எவ்வளவு லாங் இருக்கும், 120 கிராம், அதுக்கு ஏத்த ராட் இருக்கணும் மெயின். சரி, அது நல்லா யூஸ், இல்லைன்னா ஸ்டிக் உடஞ்சிடும், உடஞ்சா அது வேஸ்ட், அதோட ஆக்சன் மாறிடும். ரெண்டாவது வந்து இப்ப வஞ்சிர மீன் எல்லாம் பிடிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்ல சப்போஸ் உயிர் மீன் போடுவாங்க, என்ன போடுவாங்க, வரிப்பாறை போடுவாங்க. வரிப்பாறை போடுவாங்க, வரிப்பாறைக்கு வந்து முக்கியத்துவத்தனும் வஞ்சிடும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, உயிர் மீனுக்கு கம்பி கட்டுவாங்க. கம்பி கட்டியிருக்கோம் பாருங்க, அதையும் உங்ககிட்ட காட்டிடுறேன்.
வந்து மடவு மீனோ இல்லை வரிப்பாயோ எதுவாக இருந்தாலும் அது ஸ்டீல் கம்பி. ஆமாம் ஸ்டீல் ஸ்டீல் கம்பி. ஏழாம் நம்பர் முள்ளு. ஏழாம் நம்பர் முள்ளு. ஆமாம் கையில் எப்படி கையில் வச்சு காட்டுங்க. இப்படி வச்சு காட்டுறேன் பாருங்க லைனாக இருக்கும். ஏழாம் நம்பர் முள்ளு. ஆமாம் சும்மா ஒரு இதுக்கு ஒரு முளத்துக்கு செட் பண்ணிக்கணும். நண்பர்களே இந்த முள்ளெல்லாம் கட்டுறது வந்து ஒரு நாள் நான் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போது வந்து என்னென்ன நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கடலில் அந்த முள் தான் போட்டிருக்கோம். எங்கள் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அதை விட கடலில் எங்களுக்கு இந்த பிளேஸில் நல்லா மீன் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் ரிசல்ட்டாக உங்களுக்கு காட்டுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க. இது வந்து டெட் பைட் போறதுக்கு. டெட் பைட்னா ஜிலேபி மீன். ஜிலேபியோ கெல்த்தியோ கடமானோ. ரெண்டாவது வந்து என்ன மீன் போறது டெட் பைட். நல்லா எந்த மீன் கேக்குறீங்க எந்த மீன் எது போட்டா ரிசல்ட் வர மாதிரி போட்டீங்கன்னா இதுல போடலாம். திருக்கிக்கு வந்து இந்த முள் இதே முள்ளு ஏழாம் நம்பர் முள்ளுங்களா. இது வந்து ஈயம். இது வந்து நாமளே அடிக்கிறது. பண்ணு வந்து 80 நம்பர் பண்ணு. ஓகேங்களா. இது கட்டகவருன்னு பேரு. கட்டகவரு. ஆமா கட்டகவரு. ஏன்னா கடையில வச்சதுனா கட்டகவரு. ஸ்டிக்ல வச்சோம்னா நம்ம அது ராப்டுன்னு சொல்லலாம், ரீல்னு சொல்லலாம். இதுல வந்து கரமானோ இல்ல ஓரா மீனோ இல்ல ஜிலேபியோ மடல் மீனோ. ஒரே ஒரு டைட்டு மற்றபடி ஒண்ணுமே இல்ல. இதுல வந்து டெட் பைட்டு தான். இது சிம்பிள் தான். ரேட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அரை கிலோ பண்ண 200-300 தான். இந்த ஈய ரேட்டு தான். இந்த ஈய கொண்டு நம்ம வாங்கி நம்மளே சிம்பிளாக அடிச்சுக்கலாம். ஏழாம் நம்பர் முள்ளு 240 ரூபா 180 ரூபா வரும் வாங்கி. ஓகே வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ஒரு சிவில். எதுக்கு நம்ம ரவுண்ட் சாயில் போடுறோம்னா அது வந்து பண்ணு வந்து முறுக்காகாது. எப்படின்னா ஒரு மாதிரி முறுக்க முறுக்கலாம் ஆகாது. அது வந்து சிவில்லையே பார்த்துரும். ஓகேங்களா. ஓகே. இன்றைக்கி வந்து பாப்பரை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ போட போகிறேன். அடுத்தது ஒவ்வொரு முள்ளும் என்னென்ன யூஸுக்கு நம்ம போட போகிறோம்னு சொல்லிட்டு நான் போடுவேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் அடுத்தவங்க ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ஓஎம்ஆர் ஃபிஷிங் பெட்டாலியன் சார்பாக நன்றி நன்றி நன்றி.